நம்ம ஸ்வீட் பூரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப் மைதா, ஒரு டீஸ்பூன், ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் எடுத்துருக்கோம், கால் கப் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கோம். மிக்க ஏதாச்சும் நம்ம பூரி இப்போ செய்ய போகிறோம். நீங்கள் நம்ம பூரி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மாவு எடுக்கிறோம், மைதா மாவு. ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் எடுக்கிறோம். நல்லா பிசைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு நம்ம அப்படி பிடிச்சா நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா இந்த ஆயிலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம கால் கப்பு மறுபடியும் அதே கால் கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கிறோம். நம்ம இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகுக்கு வந்து அரை கப் சீனி, ஒரு ஏலக்காய் வந்து நசுக்கி வச்சுருக்கேன், கால் கப் தண்ணி. இதை வச்சு நம்ம பாகு ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு சீனியை ஆட் பண்ணுறோம், கால் கப் தண்ணியை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பாகு வந்து நமக்கு ஒரு கம்பி பதம், கொஞ்சம் திக்காக ஒரு கம்பி பதம் வர மாதிரி ஸ்டேஜ் ஆகட்டும். அதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நம்ம நாலு உருண்டை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு நாலு உருண்டையை போட்டுக்கலாம். இங்கே பாகு ரெடி ஆகிட்டு இருக்குது, நல்லா சீனி கரைஞ்சி கொஞ்சம் கட்டியாகட்டும். ஏலக்காய் இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏலக்காய் தூள் இருந்தால் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நாலு உருண்டை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு நல்லா கட்டியாயிடுச்சு இந்த ஜீரா. இப்போ வந்து இது காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாலு உருண்டை நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணி நம்ம மைதாவும் மேலே சேர்த்துறோம். இப்போ இது ஒன்று மேலே ஒன்று அடிக்காச்சு. இப்போ நல்லா இந்த மேலே வந்து நம்ம சுருட்டிட்டு வரோம். மேலேருந்து நல்லா சுருட்டிக்கலாம் மாவை. நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு பதில் நீங்கள் பட்டர் கீ எதுலாம் அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் நல்லா நம்ம அமுக்கிக்கலாம், லைட்டாக அமுக்கிக்கலாம், அப்புறம் சுருட்டிக்கலாம். நல்லா சுருட்டி இந்த மாதிரி நம்மளை நல்லா சுருட்டி சுருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னர் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓரளவு பீஸ் போட்டுக்கலாம். இதோட லேயர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து நம்ம கையாலேயே ப்ரெஸ் பண்ணி அமுக்குவோம். நல்லா கையெல்லாம் அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம வந்து ஒரு சட்டில் பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அடுத்து பற்ற வச்சுக்கலாம். நம்ம என்ன சூடாச்சான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். கொஞ்சம் நெருப்பை கம்மி பண்ணி வச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நெல் நல்லா வேகும்.
நல்லா வேகட்டும். நம்ம ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நெருப்பு கம்மி பண்ணி வச்சு வேக விடுங்க. நல்லா அது வெந்துருச்சு. நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டால் தான் நல்லா வேகும். அந்த மாதிரி நல்லா கோல் கலரில் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துக்கலாம். இதையும் காட்டிட்டு நம்ம மறுபடியும் அடுத்தது போட்டிருக்கோம். இது மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நெருப்பை மீடியமாக வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ஹையாக வச்சோம் அப்படின்னா அது சீக்கிரம் பூரி இதாகிடும், உப்பிடும். நம்ம பொறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா லேயர் லேயராக வருது. நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. பாகு இங்கே இருக்கு. பாகு மட்டும் நம்ம பூரி பொறிக்கிற நேரத்துக்கு ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கட்டையை காய்ச்சலானா கொஞ்சம் வந்து ஆறிச்சுன்னா திக்காயிரும். ஸோ வந்து பார்த்து ஹாஜா பூரி ரெடி. இது நம்ம இனிப்பு பூரின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டைமில் நம்ம சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மைதா மாவு வெறும் சீனி இருந்தாலே போதும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.